கிளாக் டவர் அண்ட் ஃபேக்டரி அப்படியே காலியா இருக்குது. அந்த ஷிப்யார்ட்ல இருந்த டீம் வந்து ஃபுல்லா லூட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. டீம் பர் சிக்ஸ். சோ கிளாக் டவர் சுத்தமா காலி. ஈவன் ஹேங்கர் கூட காலி தான். ஹேங்கர்லயும் யாருமே இல்ல. ஹேங்கர் டோட்டலா காலியா இருக்குது. பொச்சினாக்கு வந்து பொச்சினாக்கு லூட் அடிச்சு டீம் பர் டென். ரிப்ரோஸ் வந்து அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாப்போம். நம்ம பாத்துட்டு இருக்க வந்து டீம் பர் சிக்ஸ், அதாவது டீம் வெக்டார்ஸ். டீம் வெக்டார்ஸ் தான் பாத்தோம்னா டீம் வெக்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குவாலிஃபயர்ஸ்ல பாத்துருப்பீங்க. ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மேட்சோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கில் அடிச்சிருக்காங்க. வெறித்தனமா ரெண்டு கில் அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் கில் எடுத்திருக்காங்க போல இருக்குப்பா. டென்ல டென்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கில் ஆயிட்டார் ஆல்ரெடி. அண்ட் டீம் பர் நயன் ரிப்ரோஸ்க்கு நல்லா ஆட்டி ஒரு க்ளூவால் சூப்பரா போட்டுருக்காரு. ஏறிட்டு இருக்காங்க சைட்ல மூணு ரெண்டு பேர் ஏறிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் கவர் கொடுக்கறதுக்கு இவர் டீம்மேட்ஸ் பக்கத்துல தான் இருக்காங்க. கவர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பேக் அடிக்கிறாங்க. பிரவீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு கில் எடுத்துட்டு வந்து பேக் அடிச்சிருக்காரு. இவருக்கு நல்ல ஹிட் விழுது. விஎஸ்எஸ்ல விழுதுன்னு நினைக்கிறேன். விஎஸ்எஸ்ல ஸோ அதனால தான் பவர் குறைஞ்சிட்டே இருக்குது. கைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கவங்க கேம் சவுண்ட் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா என்னமோ அந்த ரிப்பார்ட்னர் பத்தியில வண்டியை ஒரு மனுஷன் நைன்த் டீம் விடுறதா இல்லன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒருத்தர் நாக் ஆயிட்டாரு. மோசமான இருக்காங்க. ஸோ டீம் பர் ஃபைவ் தான் வந்து இங்கே செம்மையாக சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. டீம் பர் ஃபைவோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் டிடி. ட்ரீம் டீம் தான் ஒரு நல்ல பிளேஸ் கூட ப்ரோ. இது டவுன்ல இருந்து ஏறினாங்கன்னா இவங்களுக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டீம் பர் செவன் ஏறிட்டு இருக்கு அதே பொசிஷன்ல. நேரம் மேல டீம் பர் சிக்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேருக்கு ஒரு டேஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லி முடிக்கல. ஸோ டீம் வெக்டார்ஸுக்கும் டீம் ஜீரோ செவனுக்கும் இடையில ஃபைட் போயிட்டு இருக்கு. அண்ட் இவரை ரியோ குட்டியை டவுன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கே ஒருத்தர் டவுனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ட்ரிபிள் செவன் டவுன் ஆயிருக்காரு. ரெட் ட்ரிபிள் செவன் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. குளுவால உடச்சு ஹிட் பண்ணாம பார்த்தாங்க. பட் ஆனால் ரியா குட்டியை காப்பாத்தி உள்ள கூட்டு போயிட்டாங்க. சன் உள்றது சமையா ஹிட் பண்றாரு. இங்க ஒருத்தர் நாக் ஆயிடுவார் நினைக்கிறேன். டீம் பர் செவன்ல நல்ல ஒரு குளுவால் ரெண்டு குளுவால் பதட்டத்தில் போட்டுருக்காரு. ஸோ ஒரு ஹீல் பண்ணியான சுத்தமா பவர் இல்லை அவருக்கு. ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. 23-24 பவர் ஏறிட்டு இருக்குது. செவன் ஜீரோ டீம் ஜீரோ செவன் ஜீரோ செவன் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. நாலு பேர் பிரிஞ்சு போறாங்க ஏன்னு தெரியல. ரெண்டு ரெண்டு பேரை தனித்தனி பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஒன்றரை கார்ட்ஸும் அந்த பக்கம் தான் உள்ள வர போறாங்க. ஒருத்தர் போய் ஒன்றரை கார்ட்ஸ் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் தனியாக போயிட்டு இருக்காரு. அவர் நேராக ஒன்றரை கார்ட்ஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்காரு. ஒன்றரை கார்ட்ஸ் ஆப்போசிட் வந்துட்டுருக்காங்க. டெஃபினெட்டாக அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது லூட் கிட்டு கிடைக்குமான்னு பார்க்கறான்னு போறாரு போல இருக்கு மனுஷன். ஸோ இங்கே ஒரு சரியான ஃபைட்டு தான். டீம் லெவன் உள்ள வர முடியாதுன்னு நினைக்கிற லாஸ்ட் கார்ட்ஸ் உள்ள வர முடியுமா நேரத்தில் ஒருத்தர் ஆல்ரெடி நாக் பண்ணியிருக்காங்க. காட் லக்ஷ்யா வந்து நாக் பண்ணியிருக்காங்க. அவங்க டீமில் மூணு பேர் உள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ மை காட் ஒரு செம்ம ஃபைட்டு கைஸ். கண்டிப்பாக காப்பாற்ற முடியுமா தெரியல. இவரை பிடிக்கிறாரு. ஜிப்லைனை பிடிக்கிறாரு போல இருக்கு. நரகம் டீம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. டீம் லைனில் ஒருத்தர் ஜிப்லைன் பிடிச்சி மேலே வந்துட்டு இருக்காரு. உங்களால் பார்க்க முடியும். டீம் நயன் வந்து பேரலாக வந்து டீம் டூ சார் நரகம் கேமிங் பேரலாக ஏறிட்டுருக்காங்க. அண்ட் மேலே வந்து ட்ரீம் டீம் இருக்கிறாங்க. அவர் போய் இறங்குற இடத்துல வந்து அந்த இந்த ஹவுஸில் ட்ரீம் டீம் இருக்காங்க. ஸோ போனவுனே டவுன் கைஸ் ஒருத்தர் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா நரகம். ஸோ நரகம் பின்னாடி நரகம் உள்ள ஏற முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸில் வந்து ஒரு டீம் ஆல்ரெடி ஹால் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு தப்பான ஒரு லொக்கேஷன் இப்படி போவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஹவுஸில் வந்து இந்த மாதிரி ஜோன் வந்துச்சுன்னா இந்த ஹவுஸில் டெஃபினட்டாக ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மறக்கிறாங்க மறந்துடுறாங்க. ஸோ நரகம் டீமுக்கு செம்ம அடி விழுந்துட்டு இருக்கு நரகம் டீமுக்கு. ஸோ இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. யாருமே பவர் இல்லை. நரகம் ஜிஎம்ஆருக்கு மட்டும் தான் பவர் இருக்குது. மற்ற ரெண்டு பேர் காப்பாற்றி குளுவால் ஓ மை காட் சடனாக உடைக்கிறாங்க. குளுவால் நாலு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ட்ரீம் டீமுக்கு நல்ல ஒரு கீழ் கிடச்சிட்டு இருக்கு. வேற லெவலில் கீழ் கிடச்சிட்டு இருக்கு ட்ரீம் டீமுக்கு. டீம் பர் டூ நரகம் கேமிங் பக்கத்தில் டீம் பர் செவன் இருக்காங்க. டீம் ஜீரோ செவன் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ டீம் பர் எயிட்டில் வந்து ரெண்டு பேர் நாக்கு. கண்டிப்பாக டீம் எயிட்டை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்திலே ஒண்டர் கார்ட்ஸ் ஒண்டர் கார்ட்ஸும் நாக் ஆகிற நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஆல்ரெடி நாக் ஆகிட்டார் ஒண்டர் கார்ட்ஸில். எம் செவன் என் கையில் வச்சிருந்துருக்காரு. பட் மிஸ் ஆயிருக்கு. ஒண்டர் கார்ட்ஸில் ரித்தேஷ் உள்ள ட்ரை பண்ணி ரெண்டு க்ளூவால் போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம் செவன் டீம் எயிட்டில் ஃபைட் போயிட்டு இருக்காரு. பக்கத்தில் த்ரீயும் உள்ள வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாழி கேமிங்கால சர்வ் பண்ண முடியுமா? ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ஒருத்தர் நாக்கு இன்னொருத்தர் நாக்கு. அக்னி மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. அக்னியால் உள்ள வர முடியுமான்னு தெரியல. ஸோ டீம் எயிட்டில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லி உள்ள வந்திருக்கிறாரு. ஓ மை காட் யாழி கேமிங் எலிமினேட் ஆயிருக்காங்க. நிறைய டீம் எலிமினேட் ஆயிருக்கு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக இப்போ நாலு சைட்லேருந்து டீம் மீட் பண்ணுது ப்ரோ. நாலு ஸ்குவாட் இருக்கு. நாலு சைட்லேருந்து மீட் பண்ணுது. ஆமாம். ஸோ டீம் பர் செவன் பார்த்தீங்கன்னா செவனை பார்த்தீங்கன்னா இல்லையா
டீம் 07 நாக் ஆயிட்டார் எலிமினேட் ஆயிருக்காங்க ரெண்டே ரெண்டு டீம் மட்டும் தான் மிச்சம் இருக்குது ஏழு பேர் அலைவு கைஸ் ஸோ ட்ரீம் டீம் அண்டு டீம் சிக்ஸ் டீம் வெக்டார்ஸ் டீம் வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சன்னு இதை எடுத்து ஓ மை காட் நாக் பண்ணி கீழே எடுத்துறாங்க அண்ட் ஒரு சம இது கிரனேட் இங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருக்குது ஷூ பக்கத்தில் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க ஷூ பக்கத்தில் ஷார்ட் ரேஞ்ச் சூவால் எவ்வளோ தூரம் தாக்கப்பட முடியுமோ தெரியல இன்னொருத்த நாக் ஆகிட்டாரு பிளாக் பிளாக் பர்ன் நாக் ஆகிட்டாரு முடிச்சிட்டாங்க ஸோ சொன்ன மாதிரியே டீம் வெக்டார்ஸ் பூயா கைஸ் சென்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் இருக்கு அதுலயும் ஒருத்தர் வந்து அப்படியே நின்னுட்டாரு நம்ம யாரு பேசிட்டு இருக்க டைம்ல ஃபைட் நடக்குது ஓ மை காட் இன்சோமேனியா டீம்ல வந்து ஒருத்தர் டவுன் பண்ணிருக்காங்க மூணு பேர் அகைன் பாத்தீங்கன்னா மூணு பேர் தான் இருக்காங்க டவுன் பண்ணி உடனே கீழ எடுத்துட்டாங்க இவர் அவர் அப்படியே தான் இருக்கிறாரு அண்ட் இன்னொருத்தர் டவுன் கைஸ் லாஸ்ட் கார்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் டவுன் பண்ணிருக்காங்க லாஸ்ட் கார்ட்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா அது லிட்டரலி வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க நினைக்கிறேன் ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு ஏறிட்டாங்க லாஸ்ட் கார்ட்ஸ்ல இன்னொருத்தர் டவுன் இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான் லாஸ்ட் கார்ட்ஸ்ல இருக்காங்க ஆண்டன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் சொல்லணும் லிட்டரலி ஒருத்தர் தான் இருக்காரு ஒருத்தர் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ அவர் இல்லை ஸோ இவர் கண்டிப்பா சர்வே பண்ணி ஆகணும் காட் லக்ஷ் ஸோ அவர் கண்டிப்பா வந்து ஒரு மோசமான ஒரு ஸ்டார்டிங்காக தான் இருக்கும் இந்த மேட்ச் ஸோ பேக் அடிக்கிறாரு எந்த பக்கம் போகிறதுன்ட்டு அவருக்கு உண்மையிலே குழப்பமாக தான் இருக்கும் அவங்க டீம்மேட்ஸ் ஒரு பக்கம் கத்த அவர் ஒரு பக்கம் யோசிக்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் டெஃபினட்டாக டீம் நம்பர் ஃபோர் ஸோ இங்கே ஓ மை காட் ரியோ குட்டி டீம் தான் அதாவது நம்ம இவங்க டீம் வெக்டார்ஸ் தான் அடிச்சிட்டு இருக்காங்க ஒன்றரை ஓ அவங்க ஆப்போசிட் அடி வாங்கிட்டு வந்து ட்ரீம் டீம் ஸோ ட்ரீம் டீமில் ஒருத்தர் நாக் பண்ணி கில் எடுத்துட்டாங்க உடனே ஸோ ஒன்றரை கார்ட்ஸோட கில் ஃபீட் வந்து சைடில் வந்துட்டு இருக்குது மேபி அவங்களும் வந்து கில் ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்பா சமையான அடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கார்ட்ஸோட ரெண்டு பேர் நாக்கு கைஸ் ஸோ ஆப்போசிட் வந்து டீம் நம்பர் த்ரீ அதாவது யாழி கேமிங் இருக்காங்க யாழி கேமிங்கில் ரெண்டு பேரை நாக் பண்ணியிருக்காங்க ஒன்றரை கார்ட்ஸில் காப்பாற்றிட்டாங்க ஒன்றரை கார்ட்ஸில் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அதில் விஷால் அண்டு பரத் ரெண்டு பேர் தான் பட் ஆனால் விஷால் அன்றைக்கி சம பர்ஃபார்மன்ஸ் விஷால் அண்ட் பரத்தோட கோம்பு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபயர்ஸில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஸோ மேப் பார்த்தீங்கன்னா வந்து பிரசிலியா ஸ்கைலாச் அந்த பக்கம் வந்தால் அந்த ஐலாண்டு பெரிய ஐலாண்டை சென்டர் பண்ணி வந்திருக்குது ஸோ மற்ற ரெண்டு ஐலாண்டுமே வந்து இதில் இல்லை அண்ட் விஷாலுக்கு ஃபைவ் அடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடி விழுந்துச்சு நல்ல ஓப்பனில் இருக்காரு அப்படியே பேக் அடிச்சார்னா பெஸ்ட்டு அப்படியே பேக் அடிச்சு ஏதாவது ஹவுஸை போனான்னா அதான் பண்ணாரு பயங்கரமான டேமேஜ் ப்ரோ M1-4 ஒரு சரியான டேமேஜ் ஒரு ஆறு ஆமோ தான் தேவைப்பட்டுச்சு அவரை நாக் பண்ணுறதுக்கு ஆறே ஆமோ இவங்க டீம் வந்து ஃபஸ்ட்டு ஒண்டர் கார்ட்ஸ் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க ஃபஸ்ட் டீம் டூ கிட்ட கெட் எலிமினேட்டட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு இருக்கு பிரசிலியாவில் ரெண்டு டீம் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க ஸோ டீம் நைன் அண்ட் டீம் எயிட் பக்கத்தில் இருக்காங்க அவங்க பக்கத்தில் டீம் இன்சோமியாவும் உள்ள இருக்காங்க எல்லாருமே மெடிக்கல் பிரசிலியா அண்ட் டவுன் பிரசிலியில் தான் இருக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டீம் நம்பர் நைன் ஐ திங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே டீம் நம்பர் டூ நரகம் கேமிங் தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க நரகம் கேமிங் ஒருத்தர் நாக்கு சரியான ஹெட்ஷாட் எஸ்கேஎஸில் சூப்பராக அடித்தார் நாக்கு ஸோ அவர் ட்ராக் பண்ணுறதை நீங்களால் பார்க்க முடியும் டிராகன் டிஜே கேமர் சூப்பராக ஒரு கில் எடுத்தார் ஸோ நரகம் கேமிங் ஒருத்தர் மட்டும் தெரியப்பட்டார் இன்னொருத்தர் ஹரீஷ் ஆல்சோ டவுனு நரகம் கேமிங்கில் ஸோ டிகே என்ஜி டிகே மட்டும் அந்த சைடு கவர் எடுத்துட்டுருக்காரு அண்ட் இந்த சைடு ஓ அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு முடியல நாக் ஆகிட்டார் கைஸ் ரெண்டு பேர் நடக்க டீமில் ஒரே இடத்துல மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க அவங்க மட்டும் எவ்வளோ தூரம் சர்வே பண்ண போகிறாங்க தெரியல ஒரு டீம் அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டிட்டாருப்பா முடிச்சிட்டாங்க நரகம் கேமிங் எலிமினேட் ஆயிருக்காங்க கைஸ் ஹை வோல்டேஜ் டீம் கிட்ட ப்ரோ ஃபைட் போயிட்டு இருக்குது ஃபீல்ஸில் ஹை வோல்டேஜ் டீமுக்கும் டீம் நம்பர் டென்னுக்கும் ரிப்ரோஸ்க்கும் இடையில ஃபைட் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஹை வோல்டில் வந்து ஒருத்தர் நாக் பண்ணி கீழே எடுத்துருக்காங்க எஸ்கேஎஸ் டிராகனோவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னைப்பர் ஸோ மோஸ்ட்லி இதுதான் யூஸ் ஆகுது இப்போ டோர்னமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் இப்போ எல்லாருமே வந்து எக்ஸமேட்டை கூட மறந்துட்டாங்க ஆமாம் ஹீல் பண்ணவே விடல நான் பண்ணவே முடியல பேல நிக்கிறது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அவரால வைப்ல பண்ண முடியாது 20 ஹெல்த் தான் வச்சிருக்காரு முடிச்சிட்டாங்க ஒரே இடத்துல நல்ல அடிப்பா சண்டுக்கு நல்ல அடி ஆனா பெருசாலாம் பவர் குறையில
இருந்தாலும் அவர் வந்து அவரும் இந்த ஜோன் பக்கம் தான் இருக்காரு. அவர் வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. சொல்ல போனா சன்னோட பொசிஷன் வந்து ஒரு நல்ல பொசிஷன். அவர் சூப்பரா உல்ட்ரா போலாம் பொறுமையா இருந்து. நைஸ் கிரெனேட் பட் ஆனா யாருமே நாக் ஆகல. சோ இன்சோமியா டீம் உல்ட்ரே விடல गाइस. இன்சோமியா டீம் உல்ட்ரே விடல. ஒரே இடத்துல மட்டும் மேடி மட்டும் உல்ட்ரா ஏறி இருக்காரு. ரொம்ப பக்கத்துல வந்திருக்காரு மேடி பட் உல்ட்ரா ஏறி குளுவால் போட்டுருக்காரு. உல்ட்ரா வந்துருவார் நினைக்கிறேன். நாக் ஆக போறாரு. கொஞ்சம் அனுப்ப அவர் தான் இருக்காரு. நாக் ஆயிட்டாரு. கில் பண்ணிட்டாங்க. மேடி எலிமினேட் ஆயிருக்காரு. ஷாங் இது யூஸ் பண்ணி வந்து ஒரு கிரெனேட் போட்டு ஒருத்தர டவுன் பண்ணிருக்காரு ப்ரோ. பாத்தீங்களா நீங்க? ஆமா பட் ஆனா சான் அடி ஷார்ட் ரேஞ்ச் ஏறி இருக்காரு. ரெடி வாங்குறாரு. வாய்ப்பு இல்ல சான். ஒருத்தர் கில் எடுப்பாரா சான்? கில் எடுத்துறாரு गाइस. இந்த டைத்துல பாத்தீங்க இன்டென்ஸான சிச்சுவேஷன் பாத்தீங்க சான் சமையா கில் எடுத்துக்கிறாரு. சோ எம் 71 வச்சிருக்காரு அங்க பாத்தீங்க வந்து டீ டெட் பிரவீன்ல வந்து பாத்தீங்க எம் 71 வச்சிருக்காரு டீம் டெவில்ல. ஓ சூப்பரான எம் 71 எடுத்து பக்கத்துல வந்திருக்காரு गाइस. சமையான ஒரு எம் 71 வேற லெவல் ஹிட். இல்ல சன்னோட 퍼ஃபார்மன்ஸ் பாருங்க. சன்னு வேற லெவல் ப்ரோ. சன்னு வின்னு ப்ரோ. ஓ மை காட் அகைன் அகைன் பாத்தீனா வந்து டீம் வெக்டர் செகண்ட் பூயா இன்னையோட செகண்ட் பூயா. ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க தான் பூயா அடிச்சாங்க. அந்த செகண்ட் மேட்ச் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருந்தாரு சன் எஃப்எஃப். அவர் மட்டுமே இருந்து அவங்க டீம் வந்து பூயா வரையும் கொண்டு போயிருக்காரு. சொல்றேன் கோல்டு வார் 2.0 அடுத்து வரப்போற டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ டோர்னமெண்டா தான் இருக்கும். ஓகேவா? 10 ரிப்ரோஸ் அண்ட் டீம் 07 ரெண்டு பேருமே கமன் போஸ் தான் இருக்காங்க. ரிப்ரோஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு டவர் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூணு பேர் தான் உள்ள வந்திருக்காங்க உங்க டீம்ல. அண்ட் அதே மாதிரி ரெட் ட்ரிபிள்ஸ் அதாவது ரெட் ட்ரிபிள்ஸ் ஒன் ஸ்குவாட் டீம் 07 நாலு பேரும் இருக்காங்க. வந்து ஒரு சமையல் லூட்டிங் போயிட்டு இருக்குது. யாலி கேமிங் தான் வேற யாருமே இல்ல. சோ யாலி கேமிங் வந்து தேர்ட் ஏர்டிராப்ல இருந்து வந்து ஒரு சூப்பரா லெவல் 4 வெஸ்ட் வந்து அபகரிச்சிட்டு போயிருக்காங்க. சொல்ல போனா நேரா போயிட்டு இருக்கிறது கமாண்ட் போஸ்ட் பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. கமாண்ட் போஸ்ட்ல ஆல்ரெடி வந்து ரெண்டு டீம் இருக்காங்க. டென்த் டீம் இருக்கு. டீம் 07 அண்ட் சொல்லுங்க ப்ரோ. க்ரோஸா எல்லாம் மதிக்க மாட்டாங்க ப்ரோ. நான் ஆடும்போது ஃபர்ஸ்ட் இல்ல க்ரோஸா இல்ல ப்ரோ. இப்ப ரீசன்ட்டா ட்ரெண்ட் ஆன நம்மளோட எக்ஸ்எம்8 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின். சோ அதையே மதிக்க மாட்டாங்க டோர்னமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா. ஒன்லி வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஏஆர்ல வந்து M14 SKS டிராகனோ இந்த மாதிரி கன்ஸ் தான் சூஸ் பண்ணா. MA2B கண்டிப்பா ஒரு டீம் ஒருத்தர் வச்சிருக்காரு. அண்ட் டிராகன் டீம் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்க டிராகன் டீம் ஒருத்தர் கில் பண்ணிருக்காங்க. யாலி கேம்ல அக்னி டவுன் ஆயிருக்காங்க. அக்னியை நாக் பண்ணிருக்காங்க. சோ டெஃபினட்டா காப்பாத்த முடியும். அண்ட் பக்கத்துல ஷரத் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஓடி இருக்காரு. சூப்பரா குக் பண்ண கிரைனைட் பட் ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட் வேற டீம் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்க டார்க் நாக் ஆயிருக்காரு. சோ டீம் வெக்டார்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. டீம் வெக்டார்ஸ் பாத்தீங்கன்னா வெக்டார்ஸ் தான் அந்த கில்ஸ் எடுத்திருக்காங்க. சோ 5 கில் गाइस இந்த மேட்ச்சும் பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் டீம் வெக்டார்ஸ். சோ எப்படி இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டா வந்து ஒரு ஒரு 퍼ஃபார்மன்ஸ் வந்து அவங்க இது பண்ணிட்டு மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாலே தெரியல. ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு டீம். சோ பாப்போம் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டீம் பர் டீம் டெவிலுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆப்போசிட் இருக்க டீம் பர் 8 டிராகன் டீம் தான் இருக்காங்க. சோ டிராகன் டீம்ல மூணே மூணு பேர் அங்க டீம் டேபிள். ஓ ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் பாத்தீங்கன்னா வந்து சமையா நரகம் கேமிங் பக்கத்துல ஏறி இருக்காங்க. ஒருத்தர் நாக் பண்ணிருக்காங்க. சோ காப்பத ட்ரை பண்றாரு. சமையான ஒரு ஷார்ட் ரேஞ்ச் முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். ரொம்பவே கஷ்டம் தான். ஓ மை காட் நரகம் கேமிங்ல ஸ்ரீயா நாக் பண்ணிருக்காங்க. ஸ்ரீயா நாக் பண்ணிருக்காங்க. அவர் பக்கத்துல யாருமே இல்ல. அவர் மட்டும் ஏன் தனியா ஏறினார் அப்படின்னு தெரியல. ரோப் கன் ப்ரோ. ரோப் கன்ல ஏறிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்க முடியல. ஒரு நாலு டக்குன்னு வர முடியல. ஓ மை காட். ஸோ ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு டீமுக்கும். ரெட் 777 டீமு அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துலேயே ஓடிட்டு இருக்காரு. நாக் ஆயிட்டாரு கைஸ் முடிச்சிட்டாங்க. அவ்வளோ நேரம் கவனிக்கல. கடைசியாக பார்த்துட்டாங்க. 319 உள்ளது ப்ரோ. டிராகனுக்கு ஈக்குவலாக உள்ளது ஹெட்ஷாட்லாம். ஸோ யாலி கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். யாலி கேமிங் வந்து ஒரு வி ஷேப்பில் ரெண்டு பக்கத்துல ரெண்டு டீம் வந்து டீம் 7 டீம் 07 அண்ட் ட்ரிப்ரோஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. யாலி கேமிங் உள்ள ஒருத்தர் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு. அண்ட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரோப் கன் எடுத்து வந்தார். உடனே நாக் பண்ணிட்டாங்க. டீம் 8 தான் நாக் இருக்காங்க. டிராகன்ஸ் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. இன்னும் ஆறே ஆறு டீம் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் டீம் 6 வந்து வெறித்தனமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் வெக்டர்ஸ். ஸோ அவங்களோட மூணாவது பூயாவாக இந்த மேட்ச் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. சரியான ஒரு ஃபைட்டு வேற லெவலில் முடிச்சிட்டாங்க. ஓ யாலி கேமிங் டார்க் வெறித்தனம் பண்ணிருக்காரு. ரெண்டு பேரை நாக் பண்ணி கில்ல எடுத்துருக்காரு. ஸோ ஒரு டீம் வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா யாலி கேமிங் தான் அவங்க டீமேட்டை வந்து ரிவைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜோனுக்குள்ள வந்தாவனும் ஜோனுக்குள்ள வந்து வந்தாவனும் டீம் 6 மட்டும் தான் கரண்ட்லி ஜோன்ல இருக்காங்க. டீம் 7 ரெண்டு பேர் தான் ஜோன்ல இருக்காங்க. ஸோ ரொம்ப பக்கத்துலேயே இருக்காரு பார்த்தீங்கன்னா சீனியரா. சீனியர் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறாரு. இவங்க டவர்ல இருக்கிறாங்க. ஆஹா. ஸோ கண்டிப்பா தேர்ட் பூயாவா இருக்கும்னு நினைக்கிறேன் வெக்டார் சேர்ந்து. ஓகே. ஸோ வி கேன் சி நம்ம டீம் 11 லாஸ்ட் கார்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு 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 நல்ல பொசிஷனே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. சொல்ல போனால் லாஸ்ட் கார்ட்ஸில் லக்ஷ் மட்டும் ஒரு கவர் எடுத்து உட்காந்துருக்கிறாரு. ரொம்ப கஷ்டம்தான். ஸோ சன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரனேட் குக் பண்ணி போகிறாரு. பார்த்தீங்கன்னா கிரனேட் சரியாக விழுல. ஓடுறாரு சன்னை நாக்க. அவரோட ஆமாம் அவரோட ஓன் கிரனேடில் அவரே நாக்காக இருக்கிறாரு. டீம் 7 நல்ல ஒரு பொசிஷன். டீம் 07 அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ரியோ குட்டி நாக் பண்ணிருக்காரு गाइस. ரியோ குட்டி அவுட் லாக் வேற லெவல் நாக் பண்ணிருக்காரு. சரியான ஒரு அடி. சோ 1 வெர்சஸ் 2 அவுட் லா மட்டும் தான் மிச்சம் இருக்கறாரு. அவுட் தான் ஜோன் முடிதா இல்ல அவரும் வெளியில போய் ஆவணும். ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்ண போறாங்க தெரியல. சாப்போசிட்ல ரெண்டு பேர் இருக்காங்க வெக்டார் டீம்ல. இவர் வெளியில குதிச்ச உடனே அடி விழுவும்னு நினைக்கிறேன்.
குதிச்ச உடனே சாரியான ஒரு ரோப் யூஸ் பண்ணாரு. ஆமா நல்ல யூஸ் பண்ணாரு. ஓ தேர்ட் பூயா ஃப்ரம் டீம் வெக்டார்ஸ். மூணாவது பூயா அடிச்சிருக்காங்க டீம் வெக்டார்ஸ். ஒரு வெறித்தனமான கேம் பிளே நீங்க பாத்தீங்கன்னா அது. பட் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீம் 07 வந்து நல்லா ட்ரை பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா இவங்க டவரில் இருந்ததுனால ஜோனோ இது டவர்லேருந்து வெளியில் போய் ஆகணும் அப்படிங்கிறனால வந்து அவங்களால இது பண்ண முடியல. ஸோ நல்ல கில் கில்லும் பார்த்தீங்கன்னா 14 கில் அடிச்சிருக்காங்க பட் டீம் வெக்டர்ஸ் சென்னை.